ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பிடிக்குமா? 100% இல்லைங்க, 200% நான் சொல்கிற இடத்துல வாங்கினா ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். அண்ட் ஆர்கானிக் நேச்சுரல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணால் அதில் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஆர்கானிக் நேச்சுரல் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் லிப் பாமை சூஸ் பண்ணேன், லிப் பாம் எப்படி செய்கிறது அண்ட் அதில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸு ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அடிஷ்னலாக ஈஸியாக இந்த பிஸ்னஸை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணாமலேயே ஒயிட் லேபிளிங், அதாவது வாங்கி ரீசெல் பண்ணாவே நம்மளால் பல மடங்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அது எப்படின்றதையும் இந்த வீடியோவோட எண்ட் போர்ஷனில் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் நான் கொடுக்க போகிற பிஸ்னஸ் டிப், ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக லிப் பாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெண்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு விஷயம்னா மேக்கப். அதிகமாக மேக்கப்பே விரும்பாதவங்களாகவே இருந்தாலும் அவங்க நிச்சயமாக லிப்ஸ்டிக்கும் லிப் பாமும் யூஸ் பண்ணுவாங்க. எந்த வயதினர் எடுத்துக்கிட்டாலும் லிப்ஸ்டிக்கும் லிப் பாமும் அவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான மேக்கப் ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ பெண்களிடம் அதிக வரவேற்பை பெற்ற அழகு சாதன பொருட்களில் லிப்ஸ்டிக்கும் லிப் பாமுக்கும் தனி இடம் இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக லிப் பாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உதடுகளுக்கு ரொம்ப கவனம் கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் நம்ம ஏன் ஒரு ஆர்கானிக்கான நேச்சுரல் ப்ராடக்டாக நம்ம லிப் பாமில் கொடுக்கக்கூடாது அப்படின்றத யோசிச்சு தான் நான் இந்த பிஸ்னஸ் வீடியோவை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். டிமாண்டும் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ப்ராஃபிட் பார்த்தோம்னா நம்மளுக்கு டபுள் த இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நம்மளுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னே நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் தான் நான் இந்த பிஸ்னஸை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, லிப் பாம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் மூணு லிப் பாம் சொல்ல போகிறேன், ரோஸ் லிப் பாம், சாக்லேட் மென்ட் லிப் பாம், லாவெண்டர் லிப் பாம். இது மூணுத்துடைய இன்க்ரீடியன்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி லிப் பாம் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடியது ரோஸ் லிப் பாம். டபுள் பாய்லர் வெசல் செட்டப்னு சொல்லுவாங்க, ஒரு பாத்திரத்துக்குள்ளே இன்னொரு பாத்திரம் வச்சு லைக் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இன்னொரு பாத்திரத்துக்கு கீழே வச்சு தண்ணி வச்சு ஸ்டீம் பண்ணுவாங்க, அதுதான் டபுள் பாய்லர் செட்டப்னு சொல்லுவாங்க. அந்த டபுள் பாய்லர் செட்டப்பில் அந்த பீவேக்ஸ் தடவினும், தடவிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அது மெல்டாகி வரும்போது விளக்கெண்ணெய் இருக்குல்ல அது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், ரோஸ் ஆயில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன், கோகோ பட்டர் ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நம்ம வாசனைக்காக இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வெனிலா எக்ஸ்ட்ராக்டும், கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆல்கனேட் விட்டு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க, கூல் பண்ணுறதுக்காக ஓரமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு எந்த பேக்கிங்கில் வந்து அதை நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்களோ, எந்த சைஸில் 25 கிராம்ஸா, 75 கிராம்ஸா, 50 கிராம்ஸான்றதை நீங்கள் டிசைட் பண்ணி அந்த கண்டெய்னர்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுடுங்க. அண்ட் மேக்ஸிமம் 1 to 2 டேஸ் போதும், அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை சேல்ஸ்க்கு அனுப்பலாம். சாக்லேட் மின்ட் லிப் பாம் அண்ட் லாவெண்டர் லிப் பாமுடைய இன்க்ரீடியன்ஸையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி, இதே சேம் ப்ராசஸ் தான், இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதையும் நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ, எதை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை எப்படி பிஸ்னஸ் ஆக்குறது, இதில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்ன, லைக் நீங்கள் என்ன ஃப்ளேவர் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்ற எஸ்டிமேஷன் நம்ம போட்டு வச்சுக்கணும். அண்ட் இதுக்கு தேவையான பேக்கிங் ஜார்ஸ், நீங்கள் எப்படி சேல்ஸ்க்கு அனுப்ப போகிறீங்க, பேக்கெட்லேயோ இல்லை அந்த லிப்ஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை ஜார்ஸ்லேயோ, நீங்கள் எந்த டைப் ஆஃப் பேக்கிங்கில் வந்து அனுப்ப போகிறீங்க அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கான எஸ்டிமேஷன், அண்ட் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சின்ன லெவலில் பண்ணும்போது அதுக்கு தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 1 lakh-க்குள்ளே தாங்க வரும். அண்ட் இஃப் இன்கேஸ் நீங்கள் இதை பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 5 to 6 lakhs கிட்ட வரும். பெரிய லெவலில் பண்ணும்போது சில சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
ட்ரேட் லைசன்ஸ் சர்டிஃபிகேட், காஸ்மெட்டிக் அண்ட் ட்ரக்ஸ் ஆக்ட் படி கவர்மெண்ட்டில் உங்கள் பிஸ்னஸ் பற்றி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க வேண்டியது இதில் ரொம்ப அவசியம். பிஐஎஸ் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். வித்தின் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் ஷிப்பிங் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது, பட் நீங்கள் வேர்ல்டு வைட் நான் சப்ளை பண்ண முடியும் என்னால் அப்படின்னும் போது இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு தனி காஸ்ட் நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும். நீங்கள் சின்ன லெவலோ பெரிய லெவலில் பண்ணுறீங்களோ எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் பண்ணும் போது தான் உங்கள் ப்ராடக்ட் மக்களை போய் சேரும். ஸோ மார்க்கெட்டிங்க்குன்னு தனி சோர்ஸ் இருக்குது, அதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இந்த மாதிரியான இகாமர்ஸ் வெப்சைட்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை நீங்களே சேல்ஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணி அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு அங்கேயும் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். இன்னும் மார்க்கெட்டிங் பற்றி கரெக்டாக டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த ஈஸியான பிஸ்னஸ் டிப் என்னன்னு நான் எப்போ சொல்ல போகிறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரின்றது டே பை டே வளர்ந்துட்டு போகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. யார் நல்ல ப்ராடக்ட் 100% ஃபுல் ஆஃப் ஆர்கானிக்காக கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் மக்கள் போகிறாங்க, போயிட்டுருக்காங்க, ஆனால் இனிமேலும் போவாங்க. ஸோ அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்லேயும் சரி இண்டஸ்ட்ரிலேயும் சரி யாருக்கு டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம்லெஸ் கெமிக்கல்லெஸ் ப்ராடக்ட் கொடுக்குறவங்களுக்கு தான் இன்றைக்கி டிமாண்ட். ஸோ அந்த வகையில் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு வேறு லெவல் பிஸ்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டி இண்டஸ்ட்ரி அண்ட் அது ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக இதுதான் உங்களுக்கான ரைட் சாய்ஸ். ஸோ இப்போது என்ன டைம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிப் டைம். ஸோ என்னால் மேனுஃபேக்சரிங் பண்ணி இதெல்லாம் சேல்ஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒயிட் லேபிளிங். லைக் நீங்கள் மேனுஃபேக்சரர்கிட்ட வாங்கி ரீசேல் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, நீங்கள் எவ்வளோ உங்களுடைய தேவைகள் என்னன்றதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குற மாதிரியே ரீசெல்லிங் பண்ணாவும் ப்ராஃபிட் பார்க்க முடியுன்றது தான் ஒரு சூப்பரான விஷயம் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். சாலிடாக 2,75,000 கிட்ட நீங்கள் மாதத்துக்கு சம்பாதிக்கலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100,000 கூட வராது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் லெவல் வந்து எந்த அளவுக்கு ஹையாக இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அபவுட் 200-199 அப்படி தான், பட் இவங்கக்கிட்ட வாங்கும்போது 35-45 ருபீஸ் கிட்ட தான் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்குவீங்க. ஸோ அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது 90-80 ருபீஸ்க்கு விற்றாலுமே உங்களுக்கு அதில் பல மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த வகையில் தான் இந்த பிஸ்னஸை நான் சூஸ் பண்ணி உங்களுக்காக வீடியோவை கொண்டு வந்தேன். பெண்கள் ஈஸியாக ஒரு மாதத்தில் பல லட்சங்கள் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே இருக்க காண்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க கிட்ட உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை கேட்டு அவங்க சொல்லக்கூடிய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் இதில் பல லட்சங்களில் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோஸ், ஹை இன்கம் ஏர்னிங் பிஸ்னஸ் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டுட்டு வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தந்துட்டே வாங்க. இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.